ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாவன ஆசிரியர் டுடே இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு பிரதர் வந்து இந்த மாதிரி டப்ளியூஹெச் ஒன் ரிசல்ட்ஸ் வந்து வெளியாச்சு அந்த ரிசல்ட்ஸில் வந்து எங்களுக்கு என்ன மெசேஜ் வந்துருக்குனா கேனு மெசேஜ் வந்துருக்கு இதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் ஒரு சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா சேம் இதே கொஸ்டின் தான் வந்து கேட்டிருந்தீங்க அதாவது டபிள்யூஹெச் ஒன் ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சி அந்த ரிசல்ட்ஸில் அந்த பேப்பருக்கு பக்கத்தில் கேன்னு இருக்குது இதுக்கு என்ன மீனிங் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி இந்த சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ இதுக்கான அப்டேட் தான் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டபிள்யூஹெச் ஒன் ரிசல்ட்ஸில் கேனு வந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கனா பாஸும் கிடையாது ஃபெயிலும் கிடையாது சரிங்களா அதனால வந்து புரிஞ்சுக்கோங்க யூ வில் ஆஸ்குடு ஃபார் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை காண்டாக்ட் பண்ணி சில என்கொயரி வந்து பண்ணுவாங்க சரிங்களா நீங்கள் வந்து மால் ப்ராக்டிஸில் வந்து இன்வால்வ் ஆகியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்கொயரி வந்து பண்ணுவாங்க நீங்கள் சொல்கிற ரீசன் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட எக்ஸாமினேஷன் செல்ஸுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேஷன் இருந்துச்சுன்னா உங்களுடைய எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஆர் ஃபைவ் டேஸில் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க ஸோ நீங்கள் சொல்கிற சாட்டிஸ்ஃபே நீங்கள் சொல்கிற ரீசன் வந்து அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டவுட் தான் சரிங்களா ஸோ இப்போதைக்கு கேன் வந்து அதுக்கு என்ன மீனிங்னா நீங்கள் பாசும் கிடையாது ஃபெயிலும் கிடையாது சரிங்களா அதாவது கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் வில் பி ஆஸ்கடு அப்படின்னு மாதிரி நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கான சொல்யூஷன் வந்து என்னன்னா அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து உங்களை எப்போ வேணாலும் வந்து காண்டக்ட் பண்ணுவாங்க அதாவது கேன் ரிசல்ட் வந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து எப்போ வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படி காண்டெக்ட் பண்ணும்போது உங்களுடைய நேம் அதே மாதிரி உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் உங்களுடைய மெயில் ஐடி வந்து அவங்க கேட்பாங்க ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும் அதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள்கிட்ட வந்து ஒரு என்கொயரி வைப்பாங்க அந்த என்கொயரியில் நீங்கள் கரெக்டான கொஷின் வந்து சொல்லிட்டிங்கன்னா உங்களோட ரிசல்ட்ஸை வந்து ஃபோர் ஆர் ஃபைவ் டேஸில் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க ஸோ இப்போதைக்கு கேனுக்கான அப்டேட் வந்து இதான் வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ